வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு வாரதகிழமை கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகள் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, நன்னூலின் ஆகுப்பெயர்களை டேஸாக வகைப்படுத்தி இலக்கணம் வகுத்துள்ளார். ஆன்சர் சி ஆன்சர் 15. ரெண்டாவது கேள்வி, பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் அதாவது பொங்குதல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது டேஸ் எனப்படும். ஆன்சர் டி ஆன்சர் தொழிலாக பெயர். மூணாவது கேள்வி, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இத்தொடரில் அறிஞர் அண்ணா எனும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருகிறது, இது டேஸ் பெயர். பி ஆன்சர் கருத்தாவாக்கு பெயர். நாலாவது கேள்வி, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கைப் போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது டேஸ் ஆகும். பி ஆன்சர் ஆற்று நீர் பொருள்கொள். அஞ்சாவது கேள்வி, செய்யுளில் எல்லா அடிகளையும் முன்பெண்ணாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் மோசம் சிதையாமல் வருவது டேஸ் ஆகும். பி ஆன்சர் அடிமறை மாற்று பொருள்கொள். ஆறாவது கேள்வி, சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழுச்சொற்களை வேற்றுமை உருவாக வருவது டேஸ் ஆகும். பி ஆன்சர் சொல்லுருபுகள். ஏழாவது கேள்வி, ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் அதில் நீக்குதல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்களில் வருவது டேஸ் ஆகும். டிஎன்சி இரண்டாம் வேற்றுமை. எட்டாவது கேள்வி, டேஸ் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுளில் வழக்கில் இடம்பெறும். சிஎன்சி ஆன். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. சிஎன்சர் அதாவது இரண்டும் அதாவது அது மற்றும் ஆ. பத்தாவது கேள்வி, அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது டேஸ் ஆகும். டிஎன்சர் எட்டாம் வேற்றுமை. உயிரிழந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, உலகில் கொசு இல்லாத நாடுகள் டேஸ் ஆகும். பி ஆன்சர் ஐஸ்லாந்து ஃப்ரோத்தீவு. ரெண்டாவது கேள்வி, தேசிய காசநோய் தடுப்பு சட்டமானது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? டி ஆன்சர் 1962. மூணாவது கேள்வி, டேஸ் நோயானது மைக்ரோ வைரஸ் பரோடிடிஸ் மூலம் ஏற்படுத்தப்பட்டு மேல் சுவாச குழாயினை பாதிக்கிறது. பொண்ணுக்கு விங்கி. ஆன்சர் நாலாவது கேள்வி, போலியோ வைரஸ் ஆனது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏ ஆன்சர் இண்டிரோ வைரஸ். அஞ்சாவது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வு தொடங்கப்பட்டது? டிஎன்சர் 1995. ஆறாவது கேள்வி, எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது? சிஎன்சர் டெங்கு. ஏழாவது கேள்வி, டேஸ் தடுப்பு மருந்து சிறந்த முறையில் எஸ்பிவிக்கு எதிராக செயலாற்றுகிறது. ஏன்சர் ஹெப்படைட்டிஸ் பி. எட்டாவது கேள்வி, பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஏ அதாவது H5N1 எந்த ஆண்டு தோன்றியது? பி ஆன்சர் 1996. ஒன்பதாவது கேள்வி, டேஸ் நோய் நூல் போன்ற புழுவாகிய நெமடோடுகள் வவுச்சரியா பான்கிராப்டி என்ற புழுவினால் ஏற்படுகிறது. ஏ ஆன்சர் பைலேரியா. பத்தாவது கேள்வி, டேஸ் ஒட்டுணி மிகவும் கூடியது உயிரை பறிக்கக்கூடியதும் ஆகும்.
சீன்ஸ் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். இயற்பியல் வந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், ஒளிச்செறிவின் அழகு யாது? டி ஆன்சர் கேண்ட்லா. ரெண்டாவது கேள்வி, மெட்ரிக் அழகு முறைகள் வகையை சார்ந்தவை எவை? டிஎன்ஸ் அனைத்து முதல் சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஸ்ஐ. மூணாவது கேள்வி, காற்றின் அடர்த்தி யாது? பிஎன்ஸ் 12 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். நாலாவது கேள்வி, நமது விண்மீன் திரளின் அளவு யாது? ஏன் சார் 12:21. அஞ்சாவது கேள்வி, இரத்த செவப்பணுக்களின் விட்டம் யாது? மீன்ஸ் 12-5. ஆறாவது கேள்வி, ஒரு வினாடி என்பது சராசரி சூரியனாளின் டேஸ் பங்கு என வழங்கப்படுகிறது? ஏன் சார் 1/8000, அதாவது 86400. ஏழாவது கேள்வி, கண் சிமிட்டும் நேரத்தின் கால இடைவெளி யாது? டிஎன்ஸ் 12-1. எட்டாவது கேள்வி, ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் இடையில் டேஸ் ஆகும்? டிஎன்ஸ் 12%. ஒன்பதாவது கேள்வி, டேஸ் துகள்களை உள்ளடக்கிய அளவானது ஒரு மோல் என வரையறுக்கப்படுகிறது? ஏன் சார் 6.02×10²³. பத்தாவது கேள்வி, ஜன்னல் கண்ணாடியை கண்ணூர் ஒளி கடக்க எடுத்துக்கொள்ளும் கால இடைவெளியாது? டிஎன்ஸ் 10-8. வேதியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், அமிலங்கள் பொதுவாக இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க டேஸ் பெற்றுள்ளன? பிஎன்ஸ் ஹைட்ரஜன். ரெண்டாவது கேள்வி, தாவரங்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் பெறப்படும் அமிலங்கள் டேஸ் எனப்படும்? சீன்ஸ் கரிம அமிலம். மூணாவது கேள்வி, ஆப்பிள் பழத்தில் டேஸ் அமிலம் உள்ளது? ஏன் சார் மாலிக் அமிலம். நாலாவது கேள்வி, மனித உடலில் உள்ள செல்களில் டேஸ் அமிலம் உள்ளது? பிஎன் சார் டி ஆக்சிரோபோர் நியூக்ளியம் நியூக்ளிக் அமிலம். மூணாவது அந்த அஞ்சாவது கேள்வி பாருங்கள், அமிலங்கள் டேஸ் நிறம் காட்டியும் எந்தவித நிறமும் தருவதில்லை? ஏன் சார் ஃபினாப்தலின். ஆறாவது கேள்வி, வேதிப்பொருள்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் யாது? சீன் சார் கந்தக அமிலம். ஏழாவது கேள்வி, பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்கை நிறங்காட்டி யாது? ஏன் சார் லிட்மஸ். எட்டாவது கேள்வி, டேஸ் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றும்? டிஎன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஒன்பதாவது கேள்வி, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் டேஸ் என்ற உலோகத்தால் பூசப்படுகின்றன? ஏன் சார் வெள்ளியம். பத்தாவது கேள்வி, ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல்கள் யாவை? பிஎன்ஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு. வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி, காந்தியடிகள் எந்த ஆண்டு தன்னபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார்? 1940. ரெண்டாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்?
டி ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். மூணாவது கேள்வி, தேசியவாதிகளை அரவணைக்கும் பொருட்டு டேஸில் கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை புரிந்தது. சிஎன்சி மார்ச் 1942. நாலாவது கேள்வி, கலவர பூமியாக இருந்த டேஸில் இருந்து காந்தியடிகள் தமது அமைதி பயணத்தை தொடர்ந்தார். ஏன்சர் நவகாளி. அஞ்சாவது கேள்வி, தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி டேஸுடன் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடியாகும். ஏன்சர் லின்னுக்கோ பிரபு. ஆறாவது கேள்வி, முத்து துறைமுகம் என்ற அமெரிக்க துறைமுகம் டேஸில் தாக்கப்பட்ட சமகாலத்தில் நடந்தேறியது. பிஎன்சர் 1941 டிசம்பர் 7. ஏழாவது கேள்வி, நான் முதன்முறையாக இவ்வரவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று யாரால் கூறப்பட்டது? ஏன்சர் நேரு. எட்டாவது கேள்வி, காலனி அரசு கடும் அடக்குமுறை உத்திகளை கையாண்டது என்பதற்கு டேஸ் பட்டாளியின் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதை சான்றாக கொள்ளலாம். ஏன்சர் 57. ஒன்பதாவது கேள்வி, பத்திரிகை சுதந்திரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்ட நிலையில் புரட்சியாளர்கள் டேஸ் நகரில் ரகசியமாக வானொலி ஒளிபரப்பு முறைமையை நிறுவினர். பிஎன்சர் பம்பாய். பத்தாவது கேள்வி, ஜப்பானிடம் சிங்கப்பூர் விழுந்ததால் மேலும் பல போர் கைதிகள் உருவானதில் மோகன் சிங்கின் கட்டுப்பாட்டில் இருந்த வீரர்கள் எண்ணிக்கை டேஸ் என்ற அளவை எட்டியது. பிஎன்சர் 45,000. அரசியலமைப்பு ஒரு 10 கிளை. முதல் கிளை பாருங்க, குடியுரிமை எத்தனை வகைப்படும்? பிஎன்சர் 2. ரெண்டாவது கேள்வி, பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு டேசல் இந்திய குடியுரிமை உரிமைக்கான ஆணையை வழங்கியது. பிஎன்சர் 1962. மூணாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது, இது டேஸ் எனப்படுகிறது. சிஎன்சர் இந்திய குடியுரிமை. நாலாவது கேள்வி, முன்னுரிமை வரிசைப்படி டேஸ் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். நாட்டின் முதல் குடிமகன். ஏன்சர் குடியரசுத் தலைவர். அஞ்சாவது கேள்வி, இந்திய அரசமைப்பின் பகுதி டேஸ் 5 முதல் 11 வரையிலான விதிகள் இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. பிஎன்சர் 2. ஆறாவது கேள்வி, இந்திய அரசமைப்பின் பகுதி டேஸ் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. சிஎன்சர் 3. ஏழாவது கேள்வி, சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் வழங்கப்படும். ஏன்சர் 21A. எட்டாவது கேள்வி, இந்திய அரசமைப்பில் அடிப்படை உரிமைகள் டேஸ் தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பிஎன்சர் 6. ஒன்பதாவது கேள்வி, மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது மக்களுக்கு சிறந்த பயன் அளிக்கும், இது யார் குற்றம்? சிஎன்சர் காந்தியடிகள். பத்தாவது கேள்வி, நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தினை நாடும் உரிமை உறுப்பு டேஸில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிஎன்சர் 32. பொருளிலிருந்து ஒரு 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், மறைந்திருக்கும் செலவு அல்லது ஏட்டுச் செலவு என அழைக்கப்படுவது டேஸ். சிஎன்சர் உள்ளார்ந்த செலவு. ரெண்டாவது கேள்வி, கடந்த கால செலவினம் என அழைக்கப்படுவது டேஸ். ஏன் சார் அமிழ்த்தப்பட்ட செலவு. மூணாவது கேள்வி, ஒரு நிறுவனத்தின் அன்றாட வியாபார நடவடிக்கைகளுக்கு மிக அவசியமான செலவுகள் டேஸ் எனப்படும். பிஎன்சி மிதக்கும் செலவு. நாலாவது கேள்வி, துணை செலவுகள் அல்லது உற்பத்தி மேல் செலவுகள் என அழைக்கப்படும் செலவுகள் டேஸ் ஆகும். ஏன் சார் மாறா செலவு. அஞ்சாவது கேள்வி,
திட்ட வளைகோடு அல்லது உரை வடிவ வளைகோடு என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும். சிஎன்ஸ் நீண்டகால சராசரி செலவு வளைகோடு. ஆறாவது கேள்வி, போலி வாரம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பி ஆன்சர் ஆல்பர்ட் மார்ஷல். ஏழாவது கேள்வி, ஜிடிபியை பொறுத்தவரையில் நமது நாடு தற்போது டேஸ் இடத்தில் உள்ளது. பி ஆன்சர் ஒன்பது. எட்டாவது கேள்வி, 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் இந்தியாவின் பங்கு டேஸ் ஆகும். ஏன்சர் 8.5%. ஒன்பதாவது கேள்வி, 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு அதாவது நடப்பு விலையில் டேஸ் அமெரிக்க டாலராக இருந்தது. பிஎன்சர் 2251 பில்லியன். பத்தாவது கேள்வி, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏன்சர் பிப்ரவரி 18, 2016. புவியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், மனிதனை கொல்லக்கூடிய மின் அதிர்ச்சி தரும் விலாங்கு மீனை கண்டுபிடித்தவர் யார்? சிஎன்சி என்னோட அதாவது அலெக்சாண்டர் வான் ஹாம்போல்ட் போன் பிளான்ட். ரெண்டாவது கேள்வி, புவி 10 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஏன் சார் 510.1. மூணாவது கேள்வி, புவியின் மையத்தில் காணப்படும் 0° அச்சக்கோடு டேஸ் எனப்படும். டிஎன்சர் நில நடுக்கோடு. நாலாவது கேள்வி, 0° அச்சக்கோட்டிலிருந்து 23° வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும். பிஎன்சர் தால் அச்சக்கோடுகள். அஞ்சாவது கேள்வி, ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் டேஸ் ஆகும். டிஎன்சர் 111 கிலோமீட்டர். ஆறாவது கேள்வி, உலகின் அனைத்து பகுதிகளிலும் டேஸ் கோட்டினை அடிப்படையாக கொண்டு தேதி நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன் சார் பன்னாட்டு தேதி கோடு. ஏழாவது கேள்வி, தீர்க்க கோடுகள் 0° தீர்க்க கோடு என அதாவது டேஸ் என அழைக்கப்படுகிறது. 0° சிஎன் சார் முதன்மை தீர்க்க கோடு. எட்டாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அதாவது குறிப்பிட்ட ஒரு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்துக் கொள்வது டேஸ் எனப்படும். ஏன் சார் திட்ட நேரம். ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவின் மையத்தில் செல்லும் டேஸ் கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி கணக்கிடப்படுகிறது. பி ஆன்சர் 82.5 டிகிரி. அண்ட் லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன், உலகளவில் டேஸ் நேர மண்டலங்கள் உள்ளன. ஏன்சர் 24. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.